கான்சன்ட்ரேஷன் அங்கிட்டு அரேஞ்ச்மெண்ட் வர கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. நம்ம இங்கே மூன்றரை மணி நாலு தான் ப்ரோக்ராம் போட்டுருந்தோம், அங்கே வர்றது கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. கொஞ்சம் போச்சுக்காதீங்க, உட்காருங்க, இதெல்லாம் நிற்கிறாங்க. நீங்க அமைதியா இருந்தா எல்லாமே கிளியரா கேக்கும். அப்புறம் நீங்க எல்லாம் லோன்லாம் வாங்கியிருப்பீங்க ஏற்கனவே. முத்ரா கரண்ட் திட்டம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அப்படின்னா என்ன முதல்ல முத்ரானா என்ன ஐயா எழுந்திருக்கீங்க? உங்களைத்தான் உங்களை தான் சொல்றேன், நீ உட்காருங்க. முத்ரானா உங்களுக்கு என்ன தெரியும்? எதுல நீங்க மெம்பரா இருக்கீங்க? சங்கத்துல அகதாபட்டி முத்ரா திட்டத்தை பத்தி தெரியுமா? வெரி குட். யாருக்கு தெரியும் முத்ராவை பத்தி? யாருமா அவங்க தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? வழிமுறைகள் இருக்குது அரசாங்கம் முதல்ல, அதுதான் ஆரம்பம். ஏன் இதை போடுறாங்க? அப்புறம் மனசுக்குள்ள ஒரு நெருடல் ஓடிக்கிட்டு இருக்கும், இது தேவையான சங்கத்துல போற மெம்பரா இருக்கும், கடன் வாங்குறோமே அப்புறம் என்ன? அப்படி இல்லை. இதனுடைய அடிப்படை என்ன, இதனுடைய பேஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நீங்க அந்த வீட்டில் உங்களுக்கு ஏற்படுத்தணும். இதனுடைய பயன் என்ன, எதுக்காக இந்த ஸ்கீமு, ஏன் கவர்மெண்ட் போட்டி இப்படி எவ்வளவு வாங்கிக்கோ வாங்கி நடத்துறாங்க சங்கத்துல இருந்து? அதுக்காக தான் இந்த கூட்டம். முதல்ல முத்ராண்ணா என்ன அப்படின்னா, மைக்ரோ யூனிட்ஸ், அதனுடைய விரிவாக்கம் டெவலப்மெண்ட் ரீஃபைனான்ஸ் ஏஜென்சி லிமிடெட், இதுதான் அதனுடைய முத்ராவினுடைய விரிவாக்கமானது. சிறு தொழில் நிறுவனம் புரியக்கூடிய அல்லது குடிசை தொழில் பண்ணக்கூடிய நபர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக தரக்கூடிய நிதி உதவி திட்டம், இதுதான் முத்ரான்னு சுருக்கமாக சொல்றாங்க. இவ்வளோ பெரிய பேர் அதுக்கு இருக்கு. சுருக்கி முத்ரா, மைக்ரோ யூனிட் டெவலப்மெண்ட் ரீஃபைனான்ஸ் ஏஜென்சி லிமிடெட், அதுதான் நம்ம MUDRA அப்படின்னு சொல்றோம். உங்களை சொல்லிடுறேன், கதை மாதிரி போகும், கவனிச்சுக்காங்க. நான் இதனுடைய சாராம்சம் என்னன்றதை கடைசியாக சொல்றேன். இந்த ஸ்கீம் எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க, 2015 நம்ம பிரதமர் ஐயா மோடி அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட இது ஒரு திட்டம். அதான் சொல்லிருக்காங்க, இதுல நான் சொன்னேன் இல்லையா, சிறு தொழில் பண்றவங்களுக்கு கடன் கொடுத்த ஏற்படுத்துறது. இப்ப நம்ம பாக்குறது எல்லாமே என்னது, முத்ரான்றது ஒரு பொதுவான சொல், அதுல யாரு வேணும் கடன் வாங்கிக்கலாம். சிறு தொழில்ன்றதுல என்ன வேணாலும் அடங்கும். ஆனா நம்ம எல்லாம் யாரு, எசவாளர்கள், வீவர்ஸ். அதனால இதுக்கு பேர் சொல்றோம், வீவர்ஸ் முத்ரா, எசவாளர்கள் முத்ரா கடன் திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஸ்கீம்ல யார் தகுதியானவங்க? நெசவாளர்கள் மட்டும்தான், வீவர்ஸ் மட்டும்தான், நெசவு தொழில் மற்றும் நெசவு சார்ந்த தொழில் பண்றவங்க. ராட்டை ஓட்டுறாங்க இல்லையா, பாவு பண்ணிக்கிறாங்க இல்லையா, காயம் போடுறாங்க இல்லையா, கை வச்சிருக்காங்க இல்லையா, நூல் என்ன சொல்றது, அந்த பசை போற ஐட்டம் எல்லாமே நெசவு சார்ந்த தொழில் பண்றவங்க எல்லாத்தும் இதில் பயன் பெறலாம். சரி சார், யாரு கொடுப்பீங்க? வயசு என்ன, மேஜராக இருக்கணும், 18 65 கூட இருக்கணும். அப்போ 60 மேலே போனால் கிடையாதா? கிடையாது தான். இந்த ஓஏபி அவங்க ஒர்க்கில் அனுப்பிட்டு இருப்பாங்க.
நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா 70 வயசுக்கு மேலே உள்ளவங்கள மேக்ஸிமம் தேக்க மாட்டாங்க, ஏன்னா வயசு அறுபது தான். இது பொறுத்த வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட் தர்றாங்க நமக்கு தெரியும், எவ்வளோ அமௌண்ட் கொடுப்பாங்க 50,000 ரூபாய் அப்போ நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் 50,000 மட்டும் கிடையாது, 50,000 ரூபான்றது மினிமம் லிமிட். இது பல பேருக்கு தெரியலை, அதுதான் வர்றதுக்கு புரிய விஷயம். இந்த மீட்டிங் போட்டதுக்கான முக்கியமான நோக்கமே இந்த பாயிண்ட் தான். 50,000 ரூபா தான் உங்களோட வாங்கணுமானா கண்டிப்பாக கிடையாது. 50,000 ரூபான்றது குறைந்தபட்சம், எவ்வளோ வரைக்கும் வாங்கிக்கலாம், 2 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். நீங்கள் எல்லாம் இது நம்ம தேவைக்கிற மாதிரி நம்ம வீட்டுல நம்ம சார்ந்து பண்ணக்கூடிய விரிவாக்கிற மாதிரி ஒரு பரிசட்டை நான் போட போறேன், நிறைய வாங்க போறேன், ஒரு படம் ரூம்ல வாங்க போறேன், ரூம் தேவைப்படுது, இடம் இருந்தது, ஆசைப்படுறது எனக்கு தெரியும், ஆனால் படம் இல்லை, பக்கத்தில் நான் நம்பராதிக்கேன். அப்புறம் இதுவாக இருக்குங்க, உங்களுக்கு தகுதி உண்டு, 2 லட்சம் ரூபா வாங்கிக்கிறான். நெக்ஸ்ட் 2 லட்சம் ரூபா வாங்கினா மட்டும் 10 பத்தாது, அது அரசாங்கம் எப்படி உதவி பண்ணுதுன்னு பாருங்க. அதனால் நீங்கள் வாங்கக்கூடிய தொகையில் 20% மானியமாக கொடுக்குறாங்க. 50,000 ரூபான்னு சொன்னால் 10,000 ரூபாய், 1,40,000 ரூபாய் வட்டி மானியம் கொடுக்குறாங்க, வட்டிக்கும் மானியம் கொடுக்குது அரசாங்கம். எவ்வளவு 4% வரைக்கும் வட்டி மானியம் கொடுக்குது. நீங்க கட்டுற வட்டிய திருப்பி அரசாங்கமே பேங்க்ல உங்க அக்கௌண்ட் அக்கௌண்ட் போட்டுரும், 10 லட்சம் ரூபாய் திருப்பி வந்துடும். அதுல நம்ம 1 சதவீதம் நம்ம பணம் கட்ட போறோம், 2 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு வட்டி கட்டுறதுலே 4% திருப்பி வந்துடுது. இதெல்லாம் அரசு செய்யக்கூடிய சலுகைகள் வசதிகள். எதுக்காக? நெசவு செய்யறதுக்காக, நெசவை மேம்படுத்துவதற்காக. கடன் வாங்குறோமே அது என்னென்ன பர்பஸ்க்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் சார்? என்னென்ன பயன்படுத்தலாம், எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் போட்டிருக்காங்க? ரொம்ப முக்கியமானது. நான் பணத்தை வாங்கி வீடு கட்ட போறேன், வீடு கட்டி ரொம்ப சென்ட்ரிங் போடணும், இதுல 1 லட்சம் வாங்கி போட்டுக்கலாமா? புதிய தறிகள் கொள்முதல் பண்ணலாம், கைத்தறி உபகரணங்களை வாங்கலாம். நான் சொன்னேன் இல்ல, சார்ந்த பணி கைத்தறி புரிய அமைக்கலாம், தறிக்கூட அமைக்கலாம், கைத்தறி எதாவது நாட்டை வாங்குறேன், எது ஏதோ ஒண்ணு நம்ம தொழில் சார்ந்த உபயோகத்துக்காக தான் அதை பயன்படுத்தும். பணத்தை வாங்கி ஒரு கல்யாணம் பண்றதுக்கோ, வீடு கட்டுறதுக்கோ, ஒரு கடன் அடைக்கிறதுக்கோ, பேங்க் லோன் அடைக்கிறதுக்கோ, வட்டி கட்டுறதுக்கோ, இன்னொருத்தர் வாங்கின கடன் அடைக்க கொடுக்கறதுக்கோ பயன்படுத்தக்கூடாது. தப்பு, இதுதான் விதிமுறை சொல்றது. இதான் சொன்னேன் இல்லையா, ஏற்கனவே வங்கியில் கடன் அடைக்கிறதுக்கு இதெல்லாம். இப்ப உங்களுக்கு டவுட் வரும், நானே பேசுறேன். அந்த ஏன் சார் நீங்கள் மானியம் இருக்குன்னு சொல்கிறீங்க? ஐயா சொன்ன மாதிரி 100 தடவை தான் சார் தர்றாங்க, அதை 1 தடவை வாங்க தான் கொடுக்க முடியும், அதானே உண்மை. ஃபஸ்ட் டைம் லோனுக்கு எவ்வளவோ மக்கள் நம்ம இருந்தோம் உலகத்தில். இங்கே இப்போ உங்கள் பாதிலே கிட்டத்தட்ட ஒரு எவ்வளவோ குடும்பங்கள் இருக்கீங்க, ஒரு குடும்பத்துக்கு 1 தடவை தான் உதவி பண்ண முடியும் அரசாங்கம். வாங்காத நபர்கள் வந்து வாங்குங்க, இதில் எவ்வளோ பேர் நான் ஒன்று கிட்ட வாங்குதுன்னு சொன்னீங்க. பாதி பேருக்கு திட்டமே தெரியலையே, அதான் பக்கத்துக்குரிய விஷயம். பாதி மெம்பருக்கு இந்த ஸ்கீம் இருக்குன்றதே தெரியாது, வாங்குறவங்க திருப்பி திருப்பி வாங்கிக்கிட்டே இருக்காங்க. நான் வாங்க வேணான்னு சொல்லல, வாங்காத நபர்கள், உண்மையிலே தேவை இருக்க நபர்கள் நிச்சயமா இங்க இருக்கீங்க. 1000 மெம்பர் இருந்தா
நிச்சயமா 500 பேர் இது வரைக்கும் வாங்கல என்ன சொல்ல முடியும், மிச்சம் 500 பேர் எடுத்து வாங்கியிருப்பாங்க. அதுதான் இந்த சாராம்சம். ஏன்னா வாங்கினவர்களுக்கு அதனுடைய பயன் தெரியும், 10,000 மணி வாங்கியிருப்பாரு, வட்டி மணி வாங்கியிருப்பாரு, வாங்காதவங்களுக்கு அதை வாங்கி வச்சு தெரியாது, அவங்களும் வாங்கணும், அரசாங்கம் அவங்களுக்கும் பலன் கொடுக்கணும், எல்லாரும் பலன் அடையணும். ஒரு தெருல 10 வீடு இருந்தா 10 வீடு இருந்தா அது, ஒரு சங்கத்தில் 100 மெம்பர் 100 மெம்பர் இருந்தா அது பயன்படுத்துங்க. இந்த மீட்டிங் அவங்களுக்காக தான், ஏற்கனவே வாங்கினவர்கள் கிடையாது, இந்த விழிப்புணர்வு கூட்டம் அவங்களுக்காக தான். சரி சார், வட்டி மாட்டேன்னு சொல்றீங்க, கவர்மெண்ட் மாட்டி சொல்றீங்க, எதுவுமே வரவே இல்லையே சார், பெண்டிங்காகவே இருக்குது கேள்வி. கண்டிப்பாக இருக்கும், மாற்று கருத்தே இல்லை, ஆனால் கண்டிப்பாக வரும், அதுலேயும் மாற்று கருத்து இல்லை. அது உங்கள் பணம், எங்கேயும் ஒளி போகாது, அரசாங்கம் போகிறத போட்டு தான் தீரும். வாங்கினவங்க வாங்கியிருக்காங்க, உதாரணம் இருக்குது, வாங்காதவங்க வாங்காமல் எடுத்து போகிறது கிடையாது, நாங்கள் அதுக்கான வரைக்கும் எடுத்துகிட்டு இருக்கோம், கண்டிப்பாக வரும் சார், வரவே வராது அப்படி யார் சொல்ல. வெயிட், வரவே நான் கேள்வி நேரம் கொடுக்குறேன், கேள்வி நேரம் கொடுக்குறேன், ஊருக்கிட்டே கேளுங்க, வரவே வராதுன்னு யாரும் சொல்ல முடியாது, தாமதமாகும், அது தப்பு தான், அதுக்கான நடவடிக்கை நம்ம நம்ம உதவிக்கு நான் மூலமாக எடுத்துக்கிட்டு இருக்கோம், கண்டிப்பாக வரும். எப்படியெல்லாம் கடன் வாங்கலாம், நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் பலபடியாக இருக்கும், மேனேஜரை பாருங்கள், எளியவர் மேனேஜர்கிட்ட போய் ஐயா எனக்கு உத்தரவு ஒன்று வேணும், 2 லட்சம் ரூபா வேணும், விண்ணப்பம் கொடுங்கன்னு கேளுங்க, அவன் தரமாட்டேன், ஓ முடியாது, நீங்கள் கட்ட மாட்டீங்க, இப்படிலாம் ரிப்ளை பண்ணால் நேராக கலெக்டர் வந்துருங்க, கலெக்டர் ஆஃபீஸுக்கு வந்து என்னைய பாருங்க, அப்படியாவது மேனேஜர் சொன்னாருன்னா, ஒரு சங்க மேலாளர் நீங்கள் போய் உத்தரவு ஒன்று வேணும்னு கேட்டுட்டு உங்க தரமாட்டேன்னு திருப்பி அனுப்புறாருன்னா எந்த ஒரு காரணமும் இல்லாமல் எங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, புகார் அளிக்கலாம். இதில் மாற்று கருத்தே இல்லை. எல்லாம் மேனேஜர் மேனேஜர் இருக்கீங்களா, இங்கே எல்லா வசதியும் சொல்லிட்டு இருக்கீங்க, அப்படி யாராவது உங்ககிட்ட வந்து கேட்டு நீங்கள் இல்லைன்னு சொன்னால் அவங்க என்ன புகார் அளிக்கலாம் அழைக்கக்கூடாதா, போதும் மெம்பராக இருக்கீங்க சங்கத்தில், உங்களுக்கு லோன் தேவைன்னா இது பேங்க் மூலமாக வாங்கணும்னா போட்டுருக்காங்க, இதெல்லாம் நீங்கள் அலைய வேணாம், உதவி பண்ணுறது நாங்கள் சங்க மேனேஜர் இருக்காங்க, சொசைட்டிக்கு போங்க, வரசில் பண்ணும்பொழுது விண்ணப்பத்தை கேளுங்க, நீங்கள் கேட்ட உடனே அவங்க கொடுப்பாங்க, ஏன்னா அவங்க நாங்கள் ஃபிக்ஸ் டார்கெட் பண்ணி கொடுத்துருக்கோம், இவ்வளோ பேர் பண்ணியாங்கன்னு சொல்லியிருக்கோம், அப்படின்னு அதனால் கண்டிப்பாக யாரும் மாற்றம் சொல்ல மாட்டாங்க. எளிய வழி விருந்தினர் தரத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பேர் இது வரைக்கும் வாங்கியிருக்காங்க அப்படின்னு லிஸ்ட் இருக்குது, நான் சொன்ன மாதிரி தான் எல்லாம் வாங்கினாலாம் மட்டும் வாங்கியிருப்பாங்க, லிஸ்ட்டை பாருங்க, 14-15 பேர் இருக்குது, கடைசியாக பாருங்கள் 1,200 பேர் வாங்கி கொடுத்துருக்கோம், விருந்தினர் 1,200 பேரும் அதுக்கு முன்னாடி வாங்கிக்கிறாங்க இல்லையா, அந்த வாங்க பசங்களாக இருப்பாங்க, ஆனால் விருதுநகர் எவ்வளோ பேர் இருக்கும், 10,000 மெம்பருக்கு மேலே இருக்கீங்க, இங்கே 10,000 மெம்பரில் ஒரு 1,000 பேர் தான் வாங்கியிருக்காங்க, இந்த 1,000 பேர்லேயும் ஒரு 500 பேர் திருப்பி திருப்பி வாங்கினா இருப்பாங்க, அவங்க மாநிலம் கேட்பாங்க, அரசாங்கத்தினுடைய விதிமுறை ஒன்று தான், அது ரூல்ஸு, அதை மாற்ற முடியாது, ஃபஸ்ட் டைம் வாங்கினா கொடுக்குறோம், செகண்ட் டைம் வேணால் வாங்கிக்கோ, பட் மானியம் கிடையாது, இதுதான் விதிமுறை, இதை மாற்றி எழுத முடியாது, ஓட்டு போட வயசுனா 18 தான், நான் 17 இப்படி சொல்ல முடியாது இல்லை, அது ஒரு விதி, ஃபஸ்ட் டைம் கொடுக்குறவங்க மானியம் கொடுக்குறாங்க, ஃபஸ்ட் டைம் வாங்காத வந்து வாங்கிக்கோங்க, யார் வேணான்னு சொன்னது, வீட்டில் 2 பேர் வாங்கினா 2 பேர் வாங்கிக்கோங்க, 2 பேருக்கு மானியம் உண்டு, ஒரு வீட்டில் கணவன் மணி நம்பராக இருக்கீங்களா, கணவன் வாங்குங்க மானியம் வாங்கிக்கோங்க, அடுத்து மனைவி பேரில் வாங்குங்க மானியம் வாங்கிக்கோங்க, யார் உங்க வேணும்னு சொல்றது, தேவை இருக்காளுக்கு தேவை ஏற்படும், தேவை தேவை தான், தேவை தேவை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும், அதனால எல்லாரும் பயனடையணும் அப்படின்றதான் அரசாங்கத்துடைய குறிக்கோள். இது வந்து நம்ம மாவட்டத்தில் டார்கெட் போட்டு சுந்தரபாண்டியம் பகுதிக்கு 350 பேர் இங்க பாருங்க, இங்க பாருங்க, இந்த பயணத்தை பாருங்க, சுந்தரபாண்டியம் பகுதி அந்த பகுதி விட்டுங்க, 350 பேருக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம், அலாட் பண்ணியிருக்கீங்க மாசிலிருந்து, எவ்வளோ பேர் வாங்கிட்டாங்க பாருங்க, 119 வாங்கிருக்காங்க, 119 தான், இன்னும் எவ்வளோ இருக்குது, 231 அப்படின் சொல்லி கொடுக்கலாம் இல்லையா, நிறைய இன்னும் இருக்குது, 50,000 இல்லை, 1 லட்சம் கேட்கலாம், 2 லட்சம் கேட்கலாம், அது உங்கள் விருப்பம், உங்கள் தேவையை பொறுத்து, கொஞ்சம் விண்ணப்பத்தை கொடுங்க, நாங்கள் பண்ணித்தரோம், இன்னும் 231 பேர் கொடுக்க முடியும், இப்போ யாராக இருக்கீங்கன்னா சொல்லுங்க, நான் இப்போ விண்ணப்பம் தர சொல்கிறேன், இப்போ கை கொடுங்க, நான் கொடுக்க முடியாது கையோட, என்ன சொசைட்டிங்க, நீங்க என்ன சொசைட்டி,
மேனேஜர் யாரு? ஆர்ட்ரேட் மேனேஜர் யாருங்க? யாருக்கு சார் சார் தெரியாது ஆர்ட்ரேட் மேனேஜர் யாருங்க? கணேஷா வந்தார் சார். என்ன பேங்க அப்புறம் முத்ரா பேங்க்ஸ் எங்கே இருக்குது? பேப்பர் எடுங்க, பேப்பர் எடுங்க, பேப்பர் எடுத்து பேர் எங்கள் மாதிரி நோட் பண்ணுங்க. வாங்க சார் இங்க எப்பா பேர் சொல்லுங்க. என்னமா ₹2,000,000 விருதுநகர் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியினுடைய மேலாளர் திரு பலராஜ் வந்திருக்காரு. இவர் தான் லோன் கொடுப்பாரு இந்த பகுதிக்கு வந்தார். எல்லா மீட்டிங்கும் அவரே கேட்டிருக்காரு. ஏதாவது மாடல் கட்டுங்களா சார்? சொன்னதான் மாடல் கட்டுங்க அவங்களுக்கு. நான் சொன்னதுதான் அவ்வளவுதான், கிளியர் ஆயிடுச்சு. இப்போ வங்கி மூலம் பணம் கொடுப்பாங்க, நீங்கள் அவரை பார்த்து பணம் கணக்கு கட்டிக்கலாம். சிம்பிள். இப்போ இந்த ஸ்கீமை பற்றி சார் இவ்வளோ பேசுவார், கவனிக்கு ஐயா. இது போக இன்னும் 350 பேர்ல வந்து 119 பேருக்கு மட்டும்தான் இந்த வருஷத்துல வந்து கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் வந்து நம்ம வந்து சொசைட்டி மூலமா தான் மேக்சிமம் வந்து அப்ளிகேஷன் வாங்கி நாங்கள் கொடுத்துருக்கோம். இது வந்து நீங்கள் சம்மந்தப்பட்ட சொசைட்டி மேனேஜர்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்கள் அப்ளிகேஷனை கொடுத்தா நாங்கள் அவங்க மூலமாக வந்து உங்களுக்கு பட்டோலாம் கண்டிப்பாக செஞ்சுதான். இது போக மானியத்தை வந்து இப்போவெல்லாம் எதுவும் பெண்டிங் இல்லாமல் தான் நாங்கள் ஏற்றிக்கிட்டு இருக்கோம். மானியத்தையும் அப்பைக்கப்போ உங்களுக்கு ஏற்றி கொடுக்குறதுக்கு நான் பொறுப்பேன், அதை நான் செஞ்சு கொடுத்துறேன். வேறு லோன் சம்மந்தமான எந்த சந்தேகமாக இருந்தாலும் என்கிட்ட நிறைய கேளுங்க, நான் சொல்கிறேன். Thank you.